அளிப்பை மீண்டும் பேசு பொருளாக்கிய கனேடிய பொங்கல் விழா. கனடா பிராம்டன் நகரில் அமையவிருக்கும் தமிழின அழிப்பு நினைவு தூவி கட்டுமானத்திற்கு ஆதரவு தேடும் நிகழ்வாக இந்த வருட பொங்கல் நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிந்தது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நடந்த இந்த பொங்கல் விழா 2022 கொரோனா பரவல் அச்சுறுத்தல் பாதுகாப்பு காரணமாக இணைய வழியாக மெய்நிகர் நிகழ்வாக உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்களை கவரும் வண்ணம் மாறுபட்ட வகையில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருந்தது. தமிழினத்தின் மாண்பினை வழிகாட்டும் வகையில் அமைந்த பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இம்முறையும் தமிழ் தேசிய எழுச்சி நடனங்களாகவும் பாடல்களுமாக பொங்கல் விழாவினை சிறப்பித்திருந்தன. தமிழ் பாரம்பரியத்தை போற்றி வரும் முன்னணி கலைஞர்களும் மற்றும் நடன இசைப்பள்ளி மாணவர்களும் இந்த ஆண்டும் இந்த பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டனர். குறிப்பாக இளங்கலைஞர்கள் தமது கலைத்திறமையினால் தமிழ் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக தம்மை வழிகாட்டி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர். கலை நிகழ்ச்சிகளோடு சமாந்தரமாக நடத்தப்பட்ட நிதிசீர் நிகழ்வு பிராம்டன் நகரில் அமையவிருக்கும் தமிழின அழிப்பு நினைவு தூவி குறித்த கவனத்தை உலகளாவிய நிலையில் பரவிட சுவலி செய்தது. நிகழ்வின் பார்வையாளர்களாக கலந்து கொண்ட பலரும் இந்த நினைவு தூவி அமைவதற்கான பங்காளர்களாக மாறியமையும் இங்கு சிறப்புற குறிப்பிடத்தக்கது. பார்வையாளர்கள் மின்னணு முறையில் வழியாக தம்மாலான நிதியுதவிகளை தொடர்ந்து வழங்கியவாறு இருந்தனர். நினைவு தூபி அமைவதற்காக உத்தியோகபூர்வமாக நடத்தப்பட்ட முதலாவது நிதிசேர நிகழ்வு இது. கனடாவிலும் மேலும் உலகளாவிய நிலையிலும் இயங்கும் பல்வேறு தமிழ் அமைப்புகளும் நினைவு தூபி அமைந்திட தமது ஆதரவினை வெளிப்படையாக அறிவித்து ஆதரவளித்து தமிழினத்தின் ஒற்றுமையை வழிகாட்டினர். இந்த ஒற்றுமையுடனும் நினைவு தூபி அமைந்திட நாம் காட்டும் வேகமும் கனடாவின் ஏனைய இனங்களுக்கு ஒரு மாபெரும் முன்னுதாரணமாக திகழ்கிறது. கனேடிய மத்திய அரசு, மாகாண அரசு, உள்ளூராட்சி மன்றங்கள் ஆகிய மூன்று நிலையிலும் அங்கம் வகிக்கும் பல்வேறு அரசியல்வாதிகளும் இந்த நிகழ்வில் கட்சி பேதமின்றி கலந்து கொண்டதுடன் தமிழின அழிப்பு குறித்து தமது ஆதரவு நிலைப்பாட்டினை உறுதி செய்தனர். நினைவு தூபி அமைப்பு குழுவினருக்கு பக்கபலமாக தாமும் இருப்பதை வெளிப்படையாக அறிவித்திருப்பதும் இந்த பொங்கல் விழாவின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகவும் பேசு பொருளாகவும் தற்போது மாறியிருக்கிறது.